வணக்கம் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பீன்ஸை பற்றின ஒரு பெனிஃபிட்ஸை தான் சொல்ல போகிறேன். ஸோ பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம பொதுவாக நம்ம கடையில் வாங்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு, சாண்ட்விச்சுக்கு நம்ம நிறைய ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதுவே நம்ம பொரியலாக வந்து செஞ்சு நம்ம வீட்டில் நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அது கலவை சாதத்தில் மிக்ஸ் பண்ணால் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் பீன்ஸில் என்னென்ன சத்து அடங்கி இருக்குன்றதை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நார் சத்து அதிகமாக இருக்குது. இதில் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி, கே என்ற சத்து வந்துட்டு பீன்ஸில் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோலேட், மேங்கனீஸ் இதில் அதிகமாகவும் இருக்குது. இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார் சத்து வந்து ரத்தத்தில் இருக்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை வந்துட்டு குறைச்சி அதை வந்து நம்மளுக்கு சத்தாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால அது நம் இதை நம்ம சாப்பிட்டா கண் பார்வை வந்து தெளிவடைய செய்யும். அதுவும் இல்லாமல் எலும்பு அடர்த்தியை வந்து இது அதிகப்படுத்தும். பீன்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 தயமின் வந்துட்டு என்ன பண்ணும்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் சி இது ரெண்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடலுக்கு வந்து அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த பீன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தை கிரகிக்கும் தன்மை வந்து இது பெற்றது. செரிமான சக்தியை வந்து இது அதிகப்படியாக அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் வாயு தொல்லை பிரச்சனை இருந்ததுன்னா பீன்ஸ் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த வாயு தொல்லையை வந்துட்டு இதை நீக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து வந்து என்ன பண்ணும்னு பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்கும். இறப்பை பிரச்சனையை வந்து இது சரி செய்யும். வேக வைத்த காய்களை தான் நம்ம வந்து மனித குடலானது என்ன பண்ணும்னு பார்த்திங்கன்னா எளிதில் வந்து அதை உள்வாங்கி சீரணிக்கக்கூடிய இது இருக்கும். ஸோ அதன் சத்துக்களை எளிதாக அப்படியே அது வந்து உட்கிருக்கும். அதாவது வந்து சில காயை வந்து வேக வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பீன்ஸை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டாலும் அதனோட சத்து நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாகவே அது கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு தேவையான ஃபோவேட் சத்துக்களை வந்து இந்த பீன்ஸ் வந்து கொடுக்கும். வயிறு தொடர்பான புற்றுநோய் வந்து வராமல் வந்துட்டு இந்த பீன்ஸ் வந்து தடுக்குமா? இந்த பீன்ஸில் இவ்வளோ சத்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு பீன்ஸை வந்து இந்த சம் ஃபுட்டல் ஐட்டம்ஸில் போட்டால் மட்டும்தான் சாப்பிட்றீங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலே வந்து பீன்ஸ் வந்து பொரியலை, நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் பீன்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. எலும்பு நம்மளுக்கு சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு என்ன பண்ணுன்னா சில பேரால் உட்காந்து எழுந்திருக்க முடியாது. இந்த முட்டி வலி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அந்த முட்டி வலிக்கெலாம் ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு தான். ஸோ பீன்ஸை வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாளாச்சும் சேர்த்து சாதத்தில் பொரியலாக சாப்பிடுங்க. ரொம்ப 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 நல்லது. நன்றி, வணக்கம்.